எங்கள் குட்டி செல்லம் நான் ஃபோன் எடுத்தாலே முழிச்சுக்குதுங்க. எப்படி தூங்குது பண்ணல, க்யூட்டா? இன்றைக்கி எல்லாம் துவைச்சிடலாம் அப்படின்னு படுக்கலாம் எடுக்கலை. எடுக்காமல் அந்த கொஞ்சம் ரூம்லாம் க்ளீன் பண்ணணும்ன்ட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி படுத்தா அழகாக க்யூட்டா, என் க்யூட் பிள்ளைங்க. நான் ஃபோனை கேமரா எடுத்தாவே இந்த பிள்ளைங்க முழிச்சுக்குதுங்க. ஆனால் இவன் நோ சான்ஸ். எப்படி தூங்குது பாருங்க. இந்த அம்மா இங்கே தூங்குறாங்க. நிச்சயம் பைரவனை கேட்காத ஆளே இல்லை. இருங்க, அழகி வந்து படுக்கையில் உதிரி போட்டேன், விளையாண்டுருந்தாங்களா, ஆனால் உதிரி போட்டேன். ஆனால் அழகி கீழே படுத்துக்கிட்டா, அக்கம் நோண்டி விட்டாளடே. சரி சரி, இந்த பைரவன்கிட்ட போகிறேன். பைரவன் என் வாய்ஸை கேட்டால் எந்திச்சு வந்து அட்டென்ஷன்ஸ் அடிப்பான். ஏ பைரவா, என்ன பார்வை, திரு திரு திருன்னு பார்த்துட்டுருக்க. ஆ, போய் படு, போ போய் படு. பைரவா பைரவா, ஹாய். கண் அப்படி டான்ஸ் ஆடுது வரேன் அவங்களுக்கு. பைரவனுக்கு கண் டான்ஸ் ஆடும். ஏ பைரவா, ஆமாம் தானே இதே ஃபஸ்ட்டு அவனை வந்து இங்கே வந்தப்போ நான் அவனை வீடியோ எடுக்க போது அவன் உரு உருணுவான். நான் தூரமாக இந்த வீடியோ எடுத்துருப்பேன் அவனை. அவன் இப்படி ஃபோனை கையில் பக்கத்தில் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உரன்னு பல்ல காட்டுவான். இப்போ பாருங்கள், பால் ஆட்டிக்கிட்டு செல்லாமல் கொஞ்சிகிட்டு இருக்கான். ஐயோ செல்ல பையல, செல்ல பையல, தங்க குட்டி.